நாட்டில் கோவிட் பாதிப்பை கட்டுப்படுத்துவது தொடர்பாக இன்றிரவு 8 மணிக்கு பிரதமர் நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மற்றும் வானொலி மூலம் உரையாற்றவுள்ளார். ஏற்கனவே இந்த தொற்றை கட்டுப்படுத்துவது குறித்து பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் தொடர்ந்து ஆய்வுகளை நடத்தி வருகின்றனர். கடந்த 16ஆம் தேதி பிரதமர் மோடி தமது டுவிட்டர் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் கோவிட் நோய் பரவுவதை தடுப்பதற்காக பொதுமக்கள் தங்களுடைய யோசனையை மை கவ் இணையதளத்தில் தெரிவிக்கலாம் என கூறியிருந்தார். இந்நிலையில் பிரதமர் அலுவலகத்தின் டுவிட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள தகவலில் இன்று இரவு நாட்டு மக்களுக்கு பிரதமர் உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு எடுத்து வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் மக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்தும் தமது கருத்துக்களை இன்று தமது உரையில் பிரதமர் பகிர்ந்து கொள்வார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே கோவிட் பாதிப்பை தடுப்பது தொடர்பாக புதுதில்லியில் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையில் நேற்று உயர்நிலை ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளும் வல்லுநர்களும் ஆலோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அக்கூட்டத்தில் பிரதமர் கேட்டுக் கொண்டார். இந்த வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ள பல்வேறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள், மருத்துவர்கள், துணை மருத்துவ பணியாளர்கள், உள்ளாட்சித்துறை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பிரதமர் பாராட்டுகளை தெரிவித்தாா்.